பொன்னியின் செல்வன் டீசர் ரிலீஸ் ஆன 18 மணி நேரத்தில் 460K அதிகமான லைக்ஸையும் 5.8 மில்லியனுக்கும் அதிகமான வியூஸையும் யூடியூப்பில் ரீச் பண்ணியிருக்கு. இது தமிழ் வெர்ஷனுக்கு மட்டும்தான். நம்ம தமிழ் சினிமா படங்களில் டாப் 5 ஹையஸ்ட் லைக்டு டீசர்னு 24 ஹவர்ஸ்க்கு எடுத்தோம்னா, ஃபஸ்ட்டு பிளேஸில் மாஸ்டர் டீசர் 1.85 மில்லியனுக்கும் அதிகமான லைக்ஸை 24 ஹவர்ஸில் ரீச் பண்ணிச்சு. செகண்ட் பிளேஸில் சர்க்கார் டீசர் 1.17 மில்லியனுக்கும் அதிகமான லைக்ஸ். தேர்டு பிளேஸில் மெர்சல் டீசர் 728K அதிகமான லைக்ஸ். ஃபோர்த்து பிளேஸில் எதற்கும் துணிந்தவன் டீசர் 680K அதிகமான லைக்ஸ். ஃபிஃப்த்து பிளேஸில் சூரராய் போற்று டீசர் 455K அதிகமான லைக்ஸ். இப்போது பொன்னியின் செல்வன் பார்ட் 1 டீசர் 460K அதிகமான லைக்ஸை ரீச் பண்ணி, சூரராய் போற்று டீசர் லைக்ஸை பின்னுக்கு தள்ளி 18 மணி நேரத்தில் டாப் 5 லிஸ்ட்டில் பொன்னியின் செல்வன் பார்ட் 1 வந்துடுச்சு. 2017 ரிலீஸ் ஆன மெர்சல் டீசர் ரெக்கார்டை வேறு எந்த ஹீரோவோட படங்கள் டீசருமே இது வரைக்கும் பிரேக் பண்ணலை. இந்த பொன்னியின் செல்வன் பார்ட் 1 டீசர் மெர்சல் ரெக்கார்டை 24 மணி நேரத்தில் பிரேக் பண்ணுவான்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். நீங்கள் சொல்லுங்கள், இந்த மெர்சல் ரெக்கார்டை பொன்னியின் செல்வன் டீசர் ரெக்கார்டு 24 மணி நேரத்தில் பிரேக் பண்ண வாய்ப்பு இருக்கா? மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபையாக இருந்தால் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சினி எக்ஸ்ப்ளோர் சேனலை. பொன்னியின் செல்வன் டீசர்